ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் யூவர்ஸ். இந்த உடலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பூயாடே ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், அப்புறம் கிரனேட் ஸ்கின்னு, பேராசூட், ஸ்கேட் போர்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுக்கலாம். ஸோ ஃப்ரீயாக தராங்க அப்படின்னாவே மிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஈவெண்ட் தான் இது. ஸோ இந்த பூயாடே ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக விஞ்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லிங்க் மூலமாக உள்ளே போனீங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே வந்து 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகே, உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், கேரம், ஸோ இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூயா அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் கில் பண்ணாலே போதும், அவங்க ஒரு கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தராங்க. ஸோ நீங்கள் 3 கிலுக்கு மேலே எடுத்தாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ரெஃபர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் உடனே வந்து பேடிஎம்க்கு விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மணிச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கூட டாப்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு எதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 17 நாளைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மேலே ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆரம்பம் கூட போட்டு காமிக்கிறேன். ஸோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிருங்க. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வரிசை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே செக்இன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த க்ரௌன் டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ மேலே ஆரோ மார்க் கூட போட்டு காமிக்கிறேன், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் டோக்கன். ஸோ இந்த டோக்கன் வச்சு தான் நீங்கள் எல்லா ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த செக்இன் ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் டோக்கன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 15 அந்த க்ரௌன் டோக்கன் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, இந்த ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்ஓ அப்படின்னு அடித்து விளாடுவீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக பூயா அப்படிங்கிறத வர வைக்கணும். ஸோ அது உங்களுக்கு கிராஸாக கூட வரலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கூட வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 சான்ஸ் தான் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த 4 சான்ஸ்க்குள்ளே நீங்கள் வரிசையாக அந்த பூயா அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 டோக்கன் எடுத்துடலாம். அப்படி வெறும் 1 மட்டும் வந்துச்சு அப்படின்னா 5 டோக்கனு, அப்புறம் 2 வந்துச்சு அப்படின்னா 10 டோக்கனு, அப்புறம் கடைசியாக நீங்கள் 3 வந்துருச்சுன்னா 15 டோக்கன் கொடுத்துருவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்தேன். ஸோ எனக்கு எதுவுமே வரல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு பூயா அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ ஒரு பூயா கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 2 மேலே கொடுத்தேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரிசையாக பூயா அப்படின்ட்டு 3 வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ சேர்த்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆரோ வந்துடும். ஸோ இந்த ஆரோவில் வந்து நீங்கள் எந்த லைனை சேர்க்க விரும்பிங்க அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் அதை கொடுத்து வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 சேர்ந்து 15 டோக்கன் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாறும். ஸோ உங்களுக்கு சைடாக கூட வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆரோ கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஈஸியாக டோக்கன் எடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வரும். ஸோ டெய்லி உள்ளே வந்து இந்த ஈவெண்ட்டை முடித்து 15 டோக்கன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குளோபல் பூயா அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து வேர்ல்டு வைடாக வர பூயா வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து 10 பில்லியன் பூயா வந்து மொத்தமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த பவுண்டி டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க 7 நாளைக்கு. அப்புறம் 20 பில்லியன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு கோல்டு ரயில்வே வவுச்சர். அப்புறம் 30 பில்லியன் பூயா வந்துருச்சு அப்படின்னா இந்த வெப்பன் ரயில்வே வவுச்சர். ஸோ இந்த பூயா பார்த்தீங்கன்னா கிளாசிக், ரேங்க்டு, அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டி ரிவார்ட்ஸ் தான். ஸோ அந்த பூயா அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினான ரிவார்ட்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும். ஸோ இந்த மெயினான ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோருக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த ஈவெண்ட்டில் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போயிடலாம்.
ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு ஸ்டேஜ் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நாலு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கேட் போர்டு, அப்புறம் வந்து ஒரு பேனர் சட்டை, அப்புறம் பவுண்டி எடுத்து போன பவுண்டி டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பில்லியன் பூயாஸ் வந்து மொத்தமாக அதில் வரணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு எல்லாமே அன்லாக் ஆயிரும். அப்படி அன்லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரௌன் டோக்கன் இருக்கலாம், அந்த க்ரௌன் டோக்கனை வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்க ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரி ஓகே, இந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 பில்லியன் பூயா வரணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரனேடு, அப்புறம் லூட் பாக்ஸு, பேராஷூட்டு, ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் வந்து தராங்க. ஸோ இதுவும் வந்து எல்லாமே சூப்பரான ரிவார்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 30-30 அந்த டோக்கன் வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜில் இருக்க அந்த மெயினான ரிவார்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் இருக்க அந்த ஃபீமேல் பண்டிலு, அப்புறம் அந்த பேட்டுக்கான ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ இதுக்கு வந்து 30 பில்லியன் பூயா கவுண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பண்டில் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பண்டில் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோக்கன்ஸ்லாம் நீங்கள் 50 டோக்கன், 40 டோக்கன் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். என்னடா அது இத்தனை டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்களே, ஆனால் நீ ஒரு நாளைக்கு 5 தான் கால் பண்ணி வச்சுருக்க, எப்படா இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதோட மெயினான ஈவெண்ட்டு பூயா கோன் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டோக்கன் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா பூயா கோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை கொடுத்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இப்போ போயிடலாம். ஓகே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம்னு இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் கேம்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஸ்ஸில் வந்து கிங்கு மாதிரி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மூவ்ஸ் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மூவாக தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மூவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனும் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாக்ஸ், அப்புறம் எனிமீஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது கால் பண்ணேன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பூயான்னு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த கேமோட நீங்கள் வின்னர் ஆயிடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனிமே கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1-3 டோக்கனுக்குள்ளே உங்களுக்கு எதாவது கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அந்த பொட்டியை எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 டோக்கன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கடைசியாக நீங்கள் பூயா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 டோக்கன் கிடைக்கும். ஸோ ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டோக்கனோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கன்று கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு கன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனிமே கில் பண்ணி நீங்கள் டோக்கன் எடுத்துக்கலாம். ஓகே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளாண்டு காமிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு மூவாக தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஓகே உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுல ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டப்பு டப்புன்னு ஒரு இடத்துக்கு போய் இந்த பொட்டியை ஒன்று கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஜோன் வர ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து எனிமியை கில் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் போய் அந்த பூயை எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரவுண்டு விளாண்டேன், அதனால் எனக்கு கன்று கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா எனிமையெல்லாம் கில் பண்ணிட்டு கில் பண்ணிட்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பூயான்னு இருக்கும். ஸோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா போய் பூயா எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 9 டோக்கன் கிடச்சிருக்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கான கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸாக டச் பண்ணி போய் நீங்கள் ஈஸியாக வந்து பூயா எடுத்துடலாம். ஓகே இந்த கேம் விளாட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கல் டோக்கன் தேவை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஃப்ரீயாகவே விளாண்டுக்கலாம். செகண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இருந்தால் தான் விளாட முடியும். அப்புறம் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, அப்புறம் ஃபோர்த் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கான இது முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த நாள்லேருந்து 0, 5, 10 அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விளாடணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்கல் டோக்கன் வந்து காமிக்கும். சரி ஓகே இந்த ஸ்கல் டோக்கன்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்கல் டோக்கன் பார்த்தீங்கன்னா மேப்பில் அங்கங்கே ரேண்டமாக கிடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஈஸியாக போய் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேப்பில் அங்கங்கே ரேண்டமாக கிடக்கும். ஸோ ஷிப்யார்டு அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் வந்து அந்த வாட்ச் டவர் எல்லா இடத்துலையுமே போய் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கால் பண்ணலாம். ஸோ ஸ்கல் டோக்கன் சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ பூயான்னு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கிளாசிக் மேட்ச் போட்டிங்க அப்படின்னா போதும், நிறையா எடுத்துடலாம். ஸோ ஒரு மேட்ச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த யூஸுமே இல்லை. அந்த கேம் விளாட்ற அந்த பூயா கோ அந்த ஈவெண்ட் விளாட்றதுக்கு மட்டும் தான் இந்த டோக்கனு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 டோக்கன் எடுத்து ஹெல்மெட் ஆகிட்டேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வந்து இப்போ கலெக்ட் ஆகிருச்சு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் லீடர் போர்டிலே வந்து நீங்கள் வந்து அதில் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பூயா அடிக்கடிக்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவுண்ட் ஏறிட்டே போகும். ஸோ இதில் வந்து குளோபல் லெவலில் நீங்கள் 100வது பிளேஸ்க்குள்ளே பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பின்னை வச்சு ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதுக்காகலாம் முக்கிய முக்கிய விளாண்டுலாம் இருக்காதிங்க. அப்புறம் அந்த பூயா கோன்னு இன்னொரு லீடர் போர்டு இருக்குது. ஸோ இல்லை அந்த பூயா கோ ஈவெண்ட்லேயே நீங்கள் ஜெயிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் 100க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு இது போன அவதார் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ குளோபலில் வரணும்னு அவசியமே கிடையாது, வந்தாலும் இதை மட்டித்தனமாக ரிவர்ஸ் தான் வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரௌன் டோக்கன் கால் பண்ணுறதெல்லாம் மெயினாக இருக்கணும். சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வெப் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து ஓப்பன் ஆகும்.
ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூயா காலண்டர்னே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூயா குஸ்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்றைக்குமா அந்த வெப் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25ஆம் தேதி வந்து ஒரு யூஎம்பி பெர்மனன்ட் ஸ்கின்னு அப்புறம் பராங் ஸ்கின்னு வந்து அதில் போட்டிருக்கு ஃப்ரீயாக தரதா. ஸோ 25ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணால் அந்த யூஎம்பி கன் ஸ்கின் கொடுத்துருவாங்க. பட் அந்த பராங்கு ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன அவங்க சொல்லவே இல்லை. ஸோ 25ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த பூயா ஈவெண்ட்டோட மெயின் டே. ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த காலண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்கிரேட் டோக்கன் அந்த மாதிரி நிறைய டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன். சரி, ஓகே, இதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூயா ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ எந்தெந்த டோக்கன்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த டோக்கனுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கூட வீடியோ ஒரு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஈவெண்ட்டு புரியாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.